ஒரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். என்னது SK20 படத்துடைய ஷூட்டிங் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா? அண்ட் இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்ஸ் மட்டும்தான் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. சிவகார்த்திகேயனோட 20th ஃபிலிம் அனுதீப் தான் டிரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னும், இந்த படத்தை பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு பைலாங்குவல்ல தான் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 1 வித் ஃபார்மல் பூஜையோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னும், டப்பிங் ஒர்க்ஸ் மட்டும்தான் இப்போ போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் சோஷியல் மீடியால நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கவே ஃபேன்ஸ் எல்லாருமே அப்படியே எக்ஸைட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு டபுள் தமாக்க தான் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டான் படத்துல சிவகார்த்திகேயன் பாத்தீங்கன்னா அஸ் எ ஸ்டூடண்ட் ரோல் பண்ணிருப்பாருல, அண்ட் இப்போ SK20 படத்துல அஸ் எ ப்ரொஃபசர் ரோல் தான் பண்ணிருக்காராம். இந்த படத்தை என்ன மாதிரி கான்செப்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இன்னுமே தெரிய வரல. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா SK20 படத்துல வந்து சிவகார்த்திகேயன் ஒரு டிராவல் கைடரா ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ப்ரொஃபசரா ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராலுமே கெஸ் கூட பண்ண முடியல. அண்ட் SK20 படத்துல சிவகார்த்திகேயன் கூட சேர்ந்து சத்யராஜ், பிரேம்ஜி, அமரன், நவீன், பாலிஷெட்டி அண்ட் பிராங்க் ஸ்டார் ராகுல் அப்படின்னு பல பேருமே இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணிருக்காங்களா. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா தமன் தான். அண்ட் எஸ்பெஷலி ஃபீமேல் லீடர் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரித்து வர்மா அண்ட் உக்ரைன் ஆக்ட்ரஸ் ஆன மரியா ரியா போஷாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஸ்கேட படம் அப்படின்னு சொன்னா அதுல காமெடிக்கு பஞ்சமே இருக்காதுல்ல. அதன் பிரகாரம் இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி டிராமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கூடவே பிரேம்ஜி இந்த படத்துல இருக்காருல்ல, அதனாலேயே அவர் இது வரைக்கும் நடிச்சிட்டு வந்த படங்கள் எல்லாத்துலயுமே காமெடி ரோல்ஸ் தான் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த படத்துல வில்லன் கேரக்டர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு. உங்கள் இந்தியா கிளிட்ஸில் மலம பித்தா பித்தாதே, மலம பித்தா பித்தாதே. அரபி குத்துனா நீ அரேபியாலதான் ஒட்டகம் மேய்க்க வேண்டியதான புருஷனோட சேர்ந்து நீ எதுக்குமா அங்க வந்து நின்று அரபி குத்து இந்தியால வந்து குத்திட்டு இருக்க? ஒட்டகம் மதுரை முத்து தலைமையில் தமிழ் கலாச்சாரம் வளர்கிறதா தேய்கிறதா? சரி ஒரு அனுபவத்தை சொல்றேன், சிரிச்சுக்கங்க, ஆனா போட்டுறாதீங்க டிவில. ஆமா, இதைத்தான் நாங்க புறமூலே போடுவோம். நீங்க ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்டரா? உங்க திறமையை அந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா? உங்க திறமையை 5.7 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் பிலிம்ஸை shortfilms@indiaglitz.com இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. ஒரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்.